வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சார்க்கட்ஸ் சேனல் குட் மார்னிங் டு ஒருபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் சிஸ்டர் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க எவ்வளோ மணி நேரம் படிக்கிறோன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது எப்படி படிக்கிறோன்றது தான் இம்பார்ட்டண்ட்டு நம்ம வந்துட்டு புரிஞ்சு படிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டென் ஹார்ஸ் வந்து புத்தகத்தை மட்டுமே கையில் வச்சுட்டு சிந்தனையை வந்து வேற எங்கேயோ வச்சுருந்தோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு தான் டென் ஹவர்ஸ் படித்தோன்னு கணக்கு கிடையாது ஒன் ஹவர் நம்ம படித்தாலும் ஒழுங்காக புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டு ஸோ வந்து எத்தனை மணி நேரம் படிக்கணுன்றது விஷயம் கிடையாது எப்படி படிக்கணுன்றது தான் விஷயம் அதனால வந்துட்டு இருக்க டைமாக வேஸ்ட் பண்ணாமல் புரிஞ்சு படிங்க இன்னொரு ஒரு விஷயம் வந்து படிக்கும்போது வந்து கொஞ்சம் ஷார்ட் கட்ஸ் வச்சு படிக்கலாம் அப்புறம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்ம பிறந்த வருஷம் இருக்குது இல்லை நம்ம கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட வெட்டிங் டே அந்த மாதிரி அவங்களோட பர்த்டே இந்த டேட்லாம் ஞாபகம் நமக்கு நிறையா டென்த்தில் ஹிஸ்ட்ரிலலாம் டேட் வரும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இவர் அவர் பேர் என்ன பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கில் போட்டாங்களே வீரபாண்டிய கட்டப்பம்மன் அவர் வந்து தூக்கில் போட்ட டாட்டா டேட்டை வந்து துக்கனாலும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி டேட்டு சொல்லி அதுக்கு எதனாலும் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டேட்டெலாம் நமக்கு யாராவது தெரிஞ்சவங்க அக்டோபரில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்கள பார்த்தாலே ஒரே துக்கமாக வரும் அந்த மாதிரி எதாவது ஒரு ஒரு ஷார்ட் கட் வச்சுக்கிட வேண்டியதுதான் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நிறைய டேட் வந்து நம்ம படிப்போம் அந்த டேட்டில் நமக்கு தெரிஞ்சவங்க யாராட்டும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கூட லிங்க் பண்ணி படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இயர்ஸ் அந்த மாதிரி படிக்கலாம் அந்த மாதிரி வந்து டேட்டாஸும் நிறையா வரும் டேட்டாஸையும் நம்ம வந்து கோட்வேர்ட் போட்டு படிக்கலாம் அப்புறம் ஷார்ட் கட்ஸ் வச்சு படிக்கணும் அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எரிச்சல் தான் வரும் அந்த மாதிரி வந்து ஒரே சப்ஜெக்டை ஃபுல் டே வச்சுருந்தாலும் அதுவும் நமக்கு போர் அடிக்கும் ஸோ போர் அடிச்சதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூடியூப்லோ இல்லைன்னா வந்துட்டு வாட்ஸ்அப்போ போவோம் டைம் அப்படியே காலியாயிரும் ஸோ வந்து ஒரே சப்ஜெக்டை வைக்காமல் ஒரு டூ ஹார்ஸ் ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கோமா டூ ஹவர்ஸ் கூட கிடையாது நமக்கு எப்போ போராக ஃபீல் பண்ணுறோமோ அது ஹாஃப் அன் ஹவர்லையோ இல்லை டூ ஹவர்ஸ்லேயோ இல்லை த்ரீ ஹவர்ஸ்லையோ எப்போ அந்த சப்ஜெக்ட்டு நமக்கு போரிங்காக ஃபீல் ஆகுதோ உடனே அடுத்த சப்ஜெக்டை மாற்றிடணும் ஸோ அந்த சப்ஜெக்டை மாற்றி 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 படிக்கும்போது தான் நமக்கு வந்து நம்ம போரிங்காகவும் ஃபீல் பண்ண மாட்டோம் அட் த சேம் டைம் நிறையாவும் படிப்போம் ஒரே சப்ஜெக்டை வச்சுக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு வந்து கடுப்பாயிடும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அதை படிக்கவே முடியாது நம்மளால் அதனால் வந்துட்டு ஒரே சப்ஜெக்டை ஒரு நாள் ஃபுல்லாக வைக்காதீங்க அப்படியே என்ன சொல்ல இ ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஒன் சப்ஜெக்டை மாற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நான் ஒரு டாப்பிக் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு லெசன் எடுக்கிறேன்னா அந்த லெசனை நான் முடிச்சுட்டு தான் அடுத்த சப்ஜெக்ட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோன்னா ஒரு ஹாஃப் லெசன் போனோன்னே நமக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப ஹாஃப் லெசன் படிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நான் இந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு தான் அடுத்த சப்ஜெக்ட் எடுப்பேன் நினைக்கக்கூடாது நமக்கு ஒரு லெவலுக்கு மேலே இது முடியலை நம்மளுக்கு போரிங்காக ஃபீல் ஆகுதுன்னா டக்குன்னு தூக்கி போட்டு வேறு புக் எடுத்துடணும் ஸோ அடுத்த ஹாஃபவர் வந்து நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறப்ப எடுத்தோன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம் இந்த மாதிரி சப்ஜெக்டை மாற்றி மாற்றி படிக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட்கட்ஸ் வச்சு படிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இயர்ஸும் அந்த மாதிரி தான் நமக்கு பிறந்தவங்க தெரிஞ்சவங்களோட பிறந்த இயரு அம்மா அப்பா அவங்களோட பிறந்த வருஷம் அவங்களோட கல்யாண நாள் அடுத்து வந்துட்டு என்ன சொல்ல அடுத்து வந்துட்டு அப்படி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல இப்போ பாட்டி இறந்த வருஷம் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அந்த வருஷத்தெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு அந்த வருஷத்துக்கு கூட நமக்கு சப்ஜெக்ட்டில் என்ன வருது அப்படின்றத லிங்க் பண்ணி படிச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் படிக்க எளிமையாகவும் இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதர்வைஸ் வந்து ஒரே சப்ஜெக்டை வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு போர்தான் அடிக்கும் இந்த மாதிரி படிங்க அப்புறம் வந்து ரொம்ப டென் ஹவர்ஸ் படித்தே ஆகணும் கட்டாயமா அப்படிலாம் கிடையாது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த இன்னைக்கு வந்து இன்றைக்கி இவ்வளோ லெசன் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறோமா அந்த லெசனை முடிச்சிட்டோமா ஓகே அதுக்கடுத்து படிக்கிற மென்டாலிட்டி இருந்தால் ஓகே படிக்கலாம் இல்லை நான் இன்றைக்கி உட்காந்து பன்னெண்டு மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணி நேரம் படிச்சுன்னா மறுநாள் நம்மளால் ஒரு நாலு மணி நேரம் கூட படிக்க முடியாது உடம்பு டயர்டாயிடும் மென்டலி நமக்கு ஏற்றுக்க முடியாது அதை ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டாக டைம் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் ஹார்ஸ் டூ செவன் ஹார்ஸ் அவ்வளோ தான் இது வந்து மேக்ஸிமம் டைம் இதை தாண்டி நம்ம உட்காந்தோன்னா நமக்கு அது அவ்வளோ மைண்டு ஏற்றுக்குமான்றது டவுட்டு தான் மேக்சிமம் டைம் வந்துட்டு செவன் ஹார்ஸ் அதை தாண்டி நான் படிக்கணும்னு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ ஹார்ஸ் வந்து கொஷின் போட்டு பாருங்கள் ஓல்டு கொஷினோ அது சம்மந்தமாக என்னென்ன கொஷின்ஸ் கிடைக்குதோ அதனால் கொஷின்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ஹார்ஸ் ஈஸியாக போயிடும் நமக்கு வந்து படிச்ச ஃபீலும் இருக்காது ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள்